ശ്രീമാനാചാര്യഃ കവിതാഖ്യകേസരി വേദാന്താചാര്യവര്യോമേ സന്നിധത്താം സുഭാഷതീ അസദ്ഗുരുവർഗയേ. നേത്തി ശ്ലോകത്തിൽ കർത്തൃത്വന്ത്രത്തെ സുഖസിദ്ധിക്കും. കാരണം ലോകത്തിൽ നമ്മൾ എല്ലാമേ പന്നിണ്ടാക്കും. ഒരു ആത്മാ കർത്തവത്തായിരിക്കും. அந்த கர்த்தத்துவம் இல்லைன்னாக்க அவனுக்கு நம்ம லோகத்துல காரியமே நடக்காது. இது நேரம் பார்த்துட்டு இருக்கும். ஸ்ருதியும் சொல்றது, ஸ்மிருதியும் சொல்றது, பிரத்யட்சமா நேரம் பார்க்கணும். நம்ம உங்க வார்த்தையே உங்களுக்கு கிடைச்சிடும். இல்ல நான் வந்து கர்த்தத்துவத்தை நினைப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அப்ப நினைப்பிக்கிறதுன்றது ஒரு கர்ம ஓவியம். அதுக்கு கர்த்தா யாருன்னு சொல்லி வரும். நான் நினைச்சிக்கிறேன் அப்படின்னு கர்த்தா ஆயிடுவே. அதனால விருத்தம் உன் வாக்குக்கு விரோதம் வருது. அதனால கர்த்தான்றது இவனுக்கு ஒரு குணம். அதுவும் இருக்கிறது பிராரதமான குணம் கருத்து. அது அப்பிரகாரமானது, அதுக்கு எதுக்கு சாதனம் கிடையாது. ஆனால் இந்த உபாசனம் பண்றான்னு அந்த கருத்து உண்டு. அப்ப என்ன சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ அதன் பிறகு திருப்பி விகற்பம் பண்ணி துடிக்கிறார். நீ வந்து எதனை வேதம் பண்ற கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்றியோ, கர்த்தத்துவம் இல்லைன்னு நீ நிஷேதம் பண்ற. அதான் கர்த்தத்துவமே கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. அந்த கர்த்தத்துவம் வந்து உனக்கு கர்த்தத்துவம் இல்லைன்றியா? அல்லாது நம்ம பேசற முடியும். அந்த பேசத்தை அந்த பேசுற பேச்சிருக்கே அப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியும். அதே நினைக்கிறீங்க, இதை நினைச்சிருக்கிறேன். பொதுவா கர்த்தா அகம் 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 அகம்னு பிரத்யட்சம் இருக்கு. அதுக்கு கர்த்தத்துவம் இல்லை. அல்லது காமத்துவத்துக்கு வசனத்தை கொஞ்சம் பேசலாம், அதுக்கு இல்லையா? அந்த அகம்ன்றதுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லியா? ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லியா? அல்லது ஒரு அகங்காரத்துக்கு கர்த்தத்துவம் இல்லைன்றியா? நான் இல்ல, இந்த உடம்பு இருக்குதே, உடம்பு தான் கருத்துதா, அதே நேரத்துலதான் கருத்து அகங்க கருண அந்த கருணம். அதுக்குதான் கருத்துவம் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? யாருக்கு கருத்துவம் இல்லைன்னு? அதாவது எனக்கு கருத்துவம் இல்லை, ஆத்மாவுக்கு கருத்துவம் இல்லைன்னு இல்லையா? அல்லது இந்த அகங்காரம் அந்த கருணத்திற்கு வந்துடும், அதுக்கு கருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாயங்கால அகம் அப்படின்ற சப்தத்துக்கு அதுவும் பிரதானமா அப்படிகள் அகம் அப்படின்னு சொன்னா அகங்கட்டமான அச்சினத்தை சொல்லும். அகங்காரம் அந்த கரணம், அந்த கரணம் மனசு புத்தி சித்தம் அப்படின்ற பேர். அதுக்குதான் அகங்காரம் பேரு. அதுக்கு நான் கருத்தம் அல்லது இந்த பகுதி சொன்ன அதனால அதுக்குதான் அந்த கர்த்தத்துவமானது நாங்கள் நிஷேதிக்கப்படுறது, எல்லாரும் நிஷேதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றியா? எதுக்கு கர்த்தத்துவம் நிஷேதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு தான் கர்த்தத்துவம் நிஷேதிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, உனக்கு சோதர சொன்ன மாதிரி அது சோதமாப்படும், சோதமாப்படும். ஏன்னா அகர்த்தத்திலே அகமர்த்தத்துக்கு கர்த்தத்துவம் இல்லை சொன்னா இல்லை சொல்றதோ இல்லையோ, அப்ப சொல்ற சொல்றதுன்னு ஒரு பேச்சு இருக்கு, அதுக்கு கர்த்தத்துவம் இருக்க இல்லையா? இல்லை சொல்லிட்ட அறியாக்கு இருக்க இல்லையோ, என்ன வேணும் போயிட்டு இருக்கும். அதனால அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அகமர்த்தத்துக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீ சொன்னது உனக்கே போதும் உண்டு பகவான். ஏன் லோகத்தில் பார்த்துருக்கேன் பேசினாக்கா நான் தான் பேசினேன், எங்கிட்ட குரல் பேசுறேன். நாராயணம் பேசுறோன்னு சொன்னாலே தவிர்த்து யாரோ பேசுறான்னு சொன்னாலோ, நான் பேசுறேன் நான் பேசுறேன். அந்த பேசுறதுக்கு கர்த்தத்துவம் எனக்குதா? நீங்க பேசுறேன் நான் கேட்கிறேன். அந்த ஸ்தோத்திரத்துக்கு எனக்குதா கேட்கிறேன். அதனால இது வந்து அந்த அகமத்துக்கு விரோதம் இருந்தது.
அதுக்கு கிருத்தத்தை கிடையாதுன்னு சொன்னாக்க உன்னுடைய வாக்குமே உனக்கு விரோதமாக போயிடும். இல்ல இதுதான் கர்த்தத்துவம் போறது அகங்காரம் சச்சேதம் இருக்கே அதுக்குதான் அங்க கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லியா அப்படி சொன்னாக்கா எங்களுக்கு இஷ்டம் தான் எங்களுக்கு இஷ்டம் தான் ஏன் அப்படின்னு நாங்களுக்கும் வேதத்துவம் இருக்கோம் வேதத்துவம் இருக்கோம் ஏகாதிபத்தியமான ஆத்மா மொத்தம் இருக்கான் அவனுக்குதான் கர்த்தத்துவத்துக்கு நாங்கள் கற்றுக்கோம் அப்ப தேகத்துக்கும் அல்லது அகங்காரத்துக்கு வந்த காரணம் அதுக்கோ கர்த்தத்துவம் இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும் ஆத்மா இந்த ஆத்மாக்களும் வெறித்தவாக்கக்கூடிய அதிகாரத்துக்கு கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம் இந்த ஆத்தை நீ சொன்னாக்கா அதுவும் உனக்கு விருப்பம் அதுவும் விருப்பம் ஏன் அப்படின்னா அது நாங்களும் ஒத்துக்கிறேன் நாங்க ஒத்துக்கிறதே நீ சொல்றேன் அப்பதானே நீ நான் சொல்றேன் நான் சொல்லிட்டு போடுறேன் வேணும் அப்படிதானே சொல்றது விரதம் ஜாஸ்மி அப்பிரமாஸ்மி வந்து உடம்புக்கு எப்படி இந்த உடம்புதான் கரெக்டா உணவுகளுக்கு கரெக்டா சொல்றது தவறு அப்படி என்ன நாங்கள் கொடுக்குமே அதுதான் மட்டும் இல்ல பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லுவோம் கர்த்தத்துவம் இல்லைன்னாக்கா அப்போ போக்குவரத்தம் யாருக்கு கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா போக்குவரத்து யாருக்கு யார் போக்தா அதுக்கு நான் யாகம் பண்றேன் யாகம் பண்ணா அதுக்கு சொர்க்கம் போனாலும் அந்த சொர்க்கத்தை நான் அடையணும் யாகத்தை நாம அடைஞ்சாக்க பலன் சொர்க்கா அந்த சொர்க்கத்தை அடைப்பேன் அதை சொல்லிட்டு இல்லைன்னு இருக்க அது கோபத்துக்கு கூட இருக்காது கோபத்துக்கு கூட ஒருத்தனத்துக்கு கற்றுக்கிட்டே அனுபவத்துல கருத்து பார்க்கலாம் நான் அனுபவிக்கிறேன்னு அது கோபத்துக்கு போயிடும் அவன் கோபத்துவம் போயிடுச்சுன்னு அப்ப என்ன ஆகும் உபகரணமே பண்ண மாட்டான் எதுவும் கிடையாது அப்போ சாஸ்திரங்கள் வேதம் கர்மகாண்டம் முழுக்க எக்காச்சக்க கர்மாக்கள் சொல்றது புறோக்கு மக்கள் அதாவது நிச்சயமான பதவியன் ஆரம்பிச்சு பெரிய மோட்ச பரியந்தம் அனைத்து விதமான பலன்கள் அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய கர்மா என்ன யாகம் அதுக்கு போக்தா யாரு யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா ஏன் கர்த்தத்துவமான அதிகரணம் போக்தத்துவம் அதிகாரி யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா அப்படி சொல்லிக்கிறார் கர்மஜன்ய
கர்மாக்கள் அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சு அதன் பிற பலங்களுக்கு பண்போம். அந்த பணத்தை பணத்துக்கே இருக்கிறதுனால என்ன அழகான இதை எனக்கு சூத்திரங்கள் உள்ளது. யாரு கர்த்தாவோ அவன் தான் பக்தாவா இருக்கலாம். யாரு கர்த்தாவோ அவன் தான் பக்தாவா இருக்கலாம். உடனே கிடைக்கா அப்படி இல்ல ஒரு பொருளை பிறக்குது. அந்த பொருட்கட்சிய அந்த குழந்தைக்கு தாசேஷி புத்தாஜனம் பண்றோம். தாசேஷி பண்றோம் பண்றது இல்லை. ஆனா புண்ணியம் பண்ணினோம்னாக்கோ நம்ம புண்ணியாவசனம் பண்ணினோம்னாக்கா அந்த ஜத்தேஷ்டி தான் பண்ண அந்த குழந்தைக்கு ஒரு சஸ்காரம் ஆகுது. அக்ஷராசீர்வாதம் அத்தனை பேரும் துரோட்சிக்கிறா அக்ஷரம் சேர்க்கிறா அபிவாதம் பண்றா. அதுதான் பணமில்ல பணம்ன்றதா இருக்கும் அது பிரச்சனை இல்லை. அவ ஆசையோட பஞ்சாதியை சொல்லி பஞ்சாதியை சொல்லி அவ அக்ஷரம் சேர்க்கிற பண்போ அது ஏற்பட்ட பலன் வந்து இந்த குழந்தை இந்த குழந்தை வந்து வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்ல போனோம் சுவாமி எடுத்துருந்த அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஒருத்தம் தெரியலன்னு சொல்லிட்டா அப்படியா உடனே கல்யாணம் நினைச்சிருக்க மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஒரு பாசம் பண்ணிட்டு சொல்லு நாராயணம் பண்ண சொல்லு ஒரு கிருஷ்ணம் பண்ணி சொல்லு இந்த முகூர்த்தத்தோட வந்துருது அந்த தோழ பிரியாதுக்கோசரம் இங்க இருக்கிற அத்தனை நிவேஷனாலுக்கும் எச்சிச்சு சங்கநாதங்கரிஷியே அப்படின்னு 1920களில் அதாவது 100 வருஷம் முன்னாடி அப்படிலாம் ஒரு மாசு சம்பளமே 2 ரூபா 3 ரூபாங்க சுவாமி பண்ணேரம் அங்க இருக்கிற அத்தனும் கோஷி சமைச்சிருவான் கல்யாணம் 11 திரையோ பக்கத்துல மாப்பாக்கத்திலயோ ஞாபகம் இல்லை கல்யாணம் அதுமதி அவன் வைத்தியம் இஷ்டமான வெடிகாள் அந்த காலத்துல வெடிகாள் தான் அதிகம் அத்தனை பேருக்கும் 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 2 ரூபான்னு எல்லாருக்கும் சந்தோஷம் இருந்தாலும் இல்லை அந்த 2 ரூபா கழிச்சிருந்தா 3-4 மாசம் நிம்மதியா சாப்பிடலாம். அதனால அவன் அத்தனை பேருக்கும் ஆனந்தால அவ்வளோ பக்ஷத்தை எடுத்து அந்த முதுவரா தம்பதிகள் 100 தம்பதி கல்யாணம் பண்ணிட்ட முதுவராள் 2 பேருக்கும் அவ்வளோ பக்ஷதை இருந்தாலும் அப்படியே செத்து போயிடுச்சான். அவோ அந்த அந்த பொண்ணு சுவாமியினுடைய குமாரத்தி 80 வயசுக்கு மேல சுமங்கலியா இருந்தா அவ போனா சிவகிருஷ்ணவனுக்கு ஒரு ஆங்கியம் சமர்ப்பிக்கிறதோ தட்சிணம் சமர்ப்பிக்கிறதோ அந்த மாதிரி இது கிருஷ்ணன் சமர்ப்பிக்கிறதோ பிரச்சித்தமாக பண்ணி அவருடைய அனுகிரகம் வாங்கிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன் பொண்ணு கல்யாணம் கிட்டத்தட்ட பெரிய பொண்ணுக்கு 20 பேர் 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு 125 பேர் வந்துருப்பாங்க. காரணம் என்ன 2வது பொண்ணு கல்யாணம் நல்ல ஆண்டவன் இருப்போருன்னு ஒரு இது வந்துருச்சு. அதனால அவ்வளோ ஆசையா வந்துட்டா எல்லாரும் அள்ளி எள்ளி போட்டா என் குழந்தை நானு என் கிரகணி என் பெரிய பொண்ணு இத்தனை பேர் கூட வம்சிகள் எல்லாருக்குள்ளே வந்தது எங்களுக்கு என்ன குறவு சொல்லுங்க. ஆனால் சிவகிருஷ்ணமால் சேர்த்தாக்கா பெருமாள் ரொம்ப எங்களுக்கு பொறுப்பு வராது எல்லாரும் நான் ஏன் வைதிகள் அவன் மனப்பூர்வமா பிள்ளை எழுதி அக்ஷதையை போடுறா போனோ நம்ம ஏதோ எங்க சக்திக்கு எத்தஞ்சது சந்திச்சிட்டோம். அவன்லாம் ரொம்ப திருப்தியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான். அதோட குழந்தைக்கு 2 குழந்தைகளும் நல்லா இருக்கா திருமண வேண்டிகள் திருஷ்டி விடாம க்ஷேமமா இருக்கணும். அவன் நீங்களும் பாகத்தால் குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுவோம். இந்த திருமணத்தையும் வேண்டி இருக்கோம் உங்க குழந்தைகள் எப்படிய குழந்தைகள் எல்லாருடைய குழந்தைகளுக்கும் எல்லாரும் நல்லா இருப்பா. இது சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு புண்ணியவாஜனம் பண்றோம் புண்ணியவாஜனம் பண்ணணும்னு சொல்லுவோங்களே அதனால என்ன ஆகுது ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுது இல்லையா சம்ஸ்காரம் உண்டாகுது. இப்ப பாருங்கோ பண்றது யாருக்கு அப்ப பண்ற அப்பதானே கஷ்டம் அப்பதான் சூத்திரம் போயிடுச்சு. என் பிள்ளைக்கு சொல்றது ஆதேஷ்டி பண்ணாக்கா புண்ணியவாஜனம் பண்ணா ஆயுஷமம் பண்ணா அதெல்லாம் பண்ணாக்கா பிள்ளைக்கு நல்லது ஆகுது ஏதாவது கஷ்டம் எதுக்கு வராம அப்பிள்ளைக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வரும்.
அதுக்கு பதில் சொல்றா, நியமத்துக்காலே பதில் சொல்றா. எனக்கு இச்சை என்ன இச்சை, என்னுடைய குமாரன் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு இச்சை. அந்த இச்சையில நமக்கு ஞானம் பண்றோம், அந்த இச்சையில நமக்கு ஞானம் பண்றோம், குழந்தைக்கு உபநயனம் பண்றோம், உண்டாவசனம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அது என் குழந்தை, என் பொண்ணு, என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி, அந்த மாதிரி ஆசைப்படுறது. அப்பா சிஷ்யத்தை பூர்த்தி பண்றோம், அப்பாவுக்கு சதாபிஷேகம் பண்றோம். பண்ணத்த எத்தனை பகவதால் வருவா, எத்தனை பேர் இவாள் அக்ஷத போடுவா, அப்பா எத்தனை பேரும் சேர்ப்பார், எல்லாரையும் இவ்வளவு சந்தோஷப்படுவா. அதனால இதுதான் அந்த எண்ணம், எங்க என்னுடைய குழந்தை நன்றாக இருக்கணும், நன்றாக இருக்க வேணும், பகவதெல்லாம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு இச்சை நான் கர்மா பண்றான். அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, என் பிள்ளை நல்லா இருக்கான் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும் ஒரு அப்பாவுக்கு. அதுதான் படம். அந்த உணவோக்தம் சொல்றது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தைகள் கல்யாணம் உண்டு சுருக்ஷமா இருந்ததுன்றக்க அதை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்படுறோம். அதனால இதான் பண்ண அந்த பொண்ணு பண்ணல, அவருடைய குமாரத்தை பண்ணல. சுவாமி செலவழி என்ன காரணம், தன் குழந்தை கல்யாணம் இருக்கிறோம். எவ்வளவு வேதாந்தியா இருந்தாலும் சரி, இங்க கிரிக்கெட்ல நம்ம எல்லாம் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் நம்ம குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது நம்ம சுரூபம். அந்த குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது நம்ம சுரூபம். அப்படவே நாம் என்ன பண்ணணும், அது பண்ணியே அவங்க ரட்சிச்சே ஆகணும். அவனா இந்த லோகத்தில் இருக்கிற பயந்தோம் இந்த கர்ம விஷயம் தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நான் குழந்தைய பெற்றுப்பேன், குழந்தைய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுவாமி பிரபா ரக்ஷாதிகாரமோ வெஸ்தாதிகாரமோ அதை தைக்கிறார். ஒரு பிரபஞ்சன் தன்னுடைய குடும்ப சம்ரட்சணத்துக்கு ஏதோ கொஞ்சம் கவனமாகணும்ன்றாக்கா கவுண்டனே என்ன இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்கோ, முன்னெல்லாம் கூட பிரசாதனையும் ஆக்க மாட்டேன். போனாலும் ஏன் என் பொண்ணு சாப்பிடும்போதே என்கிட்ட சாப்பிடுறா, என் பொண்ணு சாப்பிடுறா, அதனால என் பேத்தி சாப்பிடும், அவன்லாம் ஹாஸ்பிட்டல் சாப்பிட வர இல்லையோ அதுக்கோசரம் வாங்கிடுறேன். இது கவனம் இல்லை, இது கிரமம். நான் ரஷிக்க வேண்டியது என் பொறுப்பு, என் தாய தோப்பு நான் ரஷிக்கணும், என்னுடைய மனைவியை ரஷிக்கணும், என் குழந்தைகளை ரஷிக்கணும், இது சுகமம். அதனால இவன் பண்றான். ஆகவே ஒரு கர்த்தா இருந்தான்னாக்க அவன் போக்தாவாகவும் இருக்கணும். நீங்களும் என்ன சொல்றீங்களோ கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்ட்டீங்கோ, கர்த்தத்துவம் இல்லை என்ன பௌத்தத்துவம் வராது. ரெண்டு இல்லைனாக்க இந்த சாஸ்திரம் சொல்றது பாருங்கோ, பூர்வகாண்டமும் உத்தரகாண்டம் ரெண்டு காண்டத்திலையும் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அது அத்தனையும் எத்தவாப்பிடும். வேதமானது பாஷகர்கள் அனைத்து தாக்க மாதா பித்ரு சகசிரே பியோபி அச்சரதரம் சாஸ்திரம் அப்படிங்கிற தாயார் தோப்பினார காட்டுடம், தாயார் தோப்பினார காட்டுடம் குழந்தைகள்கிட்ட வாஸ்தத்தோடு இருக்கிறவா யார் இருப்பா? ஆனால் பாஷகார ஒத்துல அவளை காட்டுடும் மாதா சகசிரே பியோபி, அவன் அப்பா அம்மா கூட அப்படி இருக்க மாட்டா. அந்த மாதிரி வாத்சல்யம் இருக்கான் சாஸ்திரத்துக்கு. அந்த சாஸ்திரம் போய் நம்ம கிட்ட சொல்லுமா, அது வந்து சொல்றது உனக்கு சுகம் வேணுமா, இந்த ஜோதிஷோட பண்ணு, அக்னிஹோத்திர முகத்தை பண்ணு, நரபுண திருஷ்டியை பண்ணு, உனக்கு பிரஜைகள் வேணுமா உத்தரகாந்த தியாகம் பண்ணு, ஐஸ்வர்யம் வேணுமா சூரியாகரம் பண்ணு, மன வேணுமா கதை திருஷ்டியை பண்ணு, இப்படி அழகாக சொல்லிட்டு உரணத்தை சொல்லிட்டு உனக்கு மோட்சம் வேணுமா உபாதனம் அனுப்பிச்சிடும், சரணாகதி அனுப்பிச்சிடும், பெருமாள் திருவடி எப்படி சரணாகிடும், உனக்கு எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் அழகா சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவு அற்புதமான அனாதியான எழுதா கலவியான அகோர் விஷயமான வேத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி சொல்லிக் கொடுக்கச்ச இது எல்லாம் போய் கருத்துமே கிடையாது, போக்குவரத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டா இந்த சாஸ்திரம் வியர்த்தமாக்கப்படுமே. பந்தம் மோஷம் இதெல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் கதைகள் எல்லாம் வேதம் பாருங்கோ, அங்க எது இருக்கான சத்ரு அவன் அடிக்கணுமா, உடனே இந்த அபிசாரியாக பண்ணு, சேனையாக பண்ணு, உடனே அவன் சுத்து போவான். அதுக்கும் வழி சொல்லி கொடுக்கறது. ஆனா அதெல்லாம் பண்ணலாமன்னு கேட்டிருக்கா, அதெல்லாம் தாமச தர்மங்கள், சாத்திக தர்மங்கள் இல்லை. அதனால தாமச தர்மங்களாக போயிட்டதுனால அதெல்லாம் சாத்திகளை நட்டிக்க மாட்டான்.
அப்படி ஆசைப்பட்டு அனுப்பிச்சாங்க, அதோட பலன் நரகவாசி. அந்த நகைத்தான் அனுபவிச்சுதான் ஆகும். சொல்றோம் சொல்வா, இது நல்லது இதையே பண்ணுங்கோ, இது கெடுதல் இதை பண்ணாதீங்க பண்றோம், அதனால கிடையாது நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அப்ப சொன்னாக்க என்ன ஆகும், அப்படிதான் பண்ண திருப்பி நிற்கோ பண்ணினா அவனுடைய துக்கத்தை அனுபவிச்சுதான் நமக்கு பண்ணேன். விவாதத்தில் பார்க்கணும் முப்பது செய்யும் பிற்பகல் நிலையம் அப்படிங்கிற இத தமிழர்கள் தான் அவங்க சொல்றான்னு நினைக்கிறேன். காத்தா பண்ணி நம்ம சாயங்காலம் இருந்தோம், அது பலன் ஜங்கிரம் போ தர்மசாஸ்திர ஸ்லோகம் இருந்தது. சூரியன் சந்திரனும் சூரியன் ஏன் உதிக்கிறான், ஏன் அஸ்தமிக்கிறான், ஒண்ணு இல்ல உன் ஆயுசு குறையிறதுன்னு காமிக்கணுமா, அதுக்கோசரம் தான் சூரியன் உதிக்கிறான் அஸ்தமிக்கிறான். இன்னைக்கு சூரியனையா இருந்து அஸ்தமிச்சிருமா, ஒரு பகலாச்சு ஒரு ராத்திரி, இப்ப பகல் போயிடுச்சு அடுத்து நாளைக்கு அத்தோட இருந்தா அந்த ராத்திரி போயிடும். அப்ப என்னாச்சு, நம்ம ஆயுசுல ஒரு நாள் போயிடுச்சு, அதுக்கோசரம். அதனால என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம பின் கழுத்து இருக்க போறவங்க கருத்து அமைச்சிருந்தா அங்க யமன் உட்கார்ந்து நிற்கானா, அவன் எந்த சயத்துல கழுத்தை பிடிச்சி இருக்குவான்னு யாருக்குன்னு தெரியாது. அதனால இருக்க தேவை தர்மங்கள்லாம் பண்ணிடுங்கோ, தர்மங்கள்லாம் என்ன பண்ணிடுங்கோ, இருக்க தேவை பண்ணிடுங்கோ, அப்புறம் நீங்க கஷ்டப்படுவீங்கோ. ஏன் தர்மம் பண்ண என்ன, அதர்மம் தானே பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுவான். கிழவுல இளமை கிழவதன் புண்ணம் அடரொழி மாளியோன் மறுபடிய கோயில் அப்படிங்கிற நம்புவார். கிளர் ஒளி இலமை கிளர்ச்சி கொஞ்சம் வேகம் இருக்கும் நமக்கு, இசகாரி மன்றம் வந்தாலும் இளமையில எல்லாமே தொழில்நுட்பம் பண்ணவும். அது மாதிரி ஒளி பிரகாசத்தோடு கூறுகிறது, எந்த காரியத்தை பார்த்தாலும் சரி. ஒரு 18 வயசு பையனை பாருங்க, லோகத்தையே ஜீவிச்சுக்கிற மாதிரி இருப்பான், இவ்வளவு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நாங்கள் இருப்போம், பக்கத்துல சேராது. ஆனா அந்த சமயத்துல மனசு அடக்கி படிப்புல தர்மத்துல பக்தியில பெருமாள் கிட்ட பண்ண வேண்டியதுல அதுல போங்க, போனாக்க உங்களுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படிங்கிற கிழவர்கள் அதையும் கிடவது. அதனால இந்த பந்த மோக்ஷாதி சாஸ்திரங்கள் இவ்வளவு தூரம் அதற்கான சொல்லி கொடுத்து, நீ கர்த்தத்துவமோ பக்திருத்தமோ இல்லை, ஜீவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது வாக்கத்துக்கு விருத்தம். இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா வேதமே கர்த்தமா போயிடுமே. கோபரிய சாஸ்திரம் சொல்லிட்டு போயிட்டேன், ஸ்ருதி ஸ்மிருதி அமைய வாங்கியான்னு அதை அனுப்பிச்சுதான் ஆகும். அடிக்கடி பரமாகப்பட்ட சுவாமி இந்த வாக்கியத்தை அடையேற்ற சொல்லிருக்கிறது, ஸ்ருதி ஸ்மிருதி அமைய வாங்கியா அசாரமா இருக்கும் வைதிகமா இருக்கோ, ஆசாரத்துல சம்பவம் நினைக்காதீங்களோ, கண்ணாமணன் சம்பாதிங்கோ, கண்ணாமணன் வெட்டி வச்சுக்காதீங்களோ, சுத்தமான வெட்டி வச்சுக்கோங்கோ. எங்க இருக்கமோ அவங்க சுத்தமான வேஷ்டி, புது வேஷ்டி அவளுக்கு இருக்கிறான், ஏதோ ஒரு வேஷ்டி அதை நினைச்சு வச்சுக்கோங்க. உடுத்தி வந்து நித்தியப்படி சரியா நடந்துக்கோ. நாவல் பார்க்க பெரிய நீங்க பஞ்சதோஷ்காரத்துக்கு சொல்லச்ச அப்படி விஞ்ஞாபிச்சிருந்தேன், ரொம்ப அழகா சுவாமி சமைச்சாராம். என்ன சாய்ச்சியா அப்படின்னா இது சொல்றோம் இல்லையோ, தாப சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், குண்ட சம்ஸ்காரம், அதுக்கப்புறம் இது மந்திர சம்ஸ்காரம், கடைசியில வித்யா யாக சம்ஸ்காரம், யாகம் யாகம் ஆராதனம். அந்த ஆராதனம் பண்றது எப்படின்னு சொன்னாச்சு, அதாவது யாருக்கும் தோணாது இல்லையோ, யாரும் ஆராதனை இப்பெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு சுவாமி சாஸ்திரம் தியாகம் பண்ணோடனே எப்படி பண்ணணும் தெரியுமா, பண்ணவே மாட்டான் ஒருத்தன், அவனுக்கு சங்கரமா சுவாமி சொன்னான், உண்மையில சமைக்கிற அவனுக்கு எடுத்துட்டு இடதுகை அடிச்சு கொடு, வலதுகை என்ன பண்ற வலதுகையில கொஞ்சம் ஜலத்தை எடுத்துப்போம், அந்த சாலக்கிராமத்தினுடைய திருநிலையில ஜலத்தை செத்து எடுத்து வலதுகை தீர்த்தம் தச்சு வச்சு அந்த வலதுகையால சாலக்கிராமத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை உள்ள சேர்த்து தீர்த்தத்தை உள்ள சேர்த்து சேர்த்து விட்டேன்னாக்கா இது வந்து நமக்கு என்ன சொல்லிட்டு அதான் பாராது. இன்னும் இல்லை பாராதே பண்ண மாட்டேன்னு சொல்லும் பாருங்களோ
அவனை கீழ ரத்தம் சொல்லுமா சுவாமி சேரும். தாலகாம எடுத்துக்கோ, இறக்கையை வச்சுக்கோ, வலகையான ஜலத்தை சேர்ந்து தாலகாமத்தை எடுத்து வச்சுடும். திருப்பி அந்த தீர்த்தத்தை நல்ல பின்ன உள்ள சேர்த்துடுது. அதுதான் ஆராதனை. ஸ்லோகம் சொல்லுவாரு, தோட்டத்தில் சொல்லிவிட்டாதான் அப்புறம் மனம் போயிடும். அது மூணு வாட்டி தீர்த்தம் வைக்கிறோம். தாலகிராமூர்த்தி தீர்த்தத்தை மூணு வாட்டி, அதுவும் அபிஷேகம் தீர்த்தம் உபசேஷம், அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறோம். அது வாக்கி வாங்கிச்சா அதுக்கு அப்புறம் சொல்றா. இது வந்து பரவாயில்ல பிரகாசம் இருக்கு. பிரதமம் காயம் திதீயம் பாபநாசனம் திதீயம் மோட்சம் சாரக்கிராக ஜனத்திதேர். அதெல்லாம் சாப்பிட்றது எதுக்கு தீர்த்தம் வாங்கிட்டுருந்தாக்கா, காய சுத்தியம் உடம்பு சுத்தியாக இருக்கணும். திருமண திருமணி விட்டு வந்து திருத்தம் இல்லையோ, அதனால உடம்பு சுத்தியாது. ரெண்டாவது வைக்கிறோம், அது எதுக்கு அப்படின்னாக்கா பாபநாசனம், பாபங்கள்லாம் கழிஞ்சு போயிடும். மூணாவது பிரதீஜம் மோட்ச சுத்தியம், மோட்சமே சித்திச்சிடும். அது மூணாவது. அதனால சாரக்கிராம ஜலம் தேவையே அப்படின்னு சொல்ற பெரியவா. அதனால தீர்த்தோன்றது அப்படி வாங்கிக்கணும். ஏகாசிக்கு ஒன்றிதான் இது வேலை வாங்கிக்கணும். மீது எல்லா நாளும் மூணு நாள் தீர்த்தம் இந்த வேலை தீர்த்தம் வாங்கிக்கணும் அப்படின்றது. அதனால சுவாமி சாய்ப்பேரம் சமைக்க அமைச்சு ஆறாது. ஆனால் அனுஷ்டானத்தை விடக்கூடாது, அனுஷ்டானத்தை விடவே கூடாது. இது சாரட சுவாமி அடிக்கடி சாட்சியாகும். அதனால சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றத அடிக்கடி எப்பொழுதும் அனுப்பிச்சு போகும், சுத்தமாக போகும். எது முடியுமோ வந்து சுத்தம் அவ்வளவுதான். அதனால பந்த மோட்சாதி சாஸ்திரங்கள்னா நெருக்கமா பிரயோஜனம் தான் பழகும். அது மட்டுமா, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிராண வியாபாரம் பண்ணிடுறோம். உடம்பு கொண்டு இருந்தது என்ன இருக்கு, என்னது சுவாசம் எடுத்துக்கிறோம், அதன் பிறகு வழியில மூச்சு விடுறோம், சுவாசம் பண்றோம். அதுக்கு நம்ம தானே ஏற்று, நாம தானே பண்றோம். மூச்சு எப்படி பிராணாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறார். ஒவ்வொரு நல்லது இவ்வளவு பிராணாயம் பண்ணோம்னாக்கா நாங்களும் அப்படிதான் எத்தனை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம். ஆனா ப்ராப்பரா கிரமமாக பிராணாயம் பண்ணினோம்னாக்கா அவ்வளவு உடம்புக்கு நல்லதா இருக்கும். நல்லா மூச்சு எழுத்து உள்ளுக்குள்ள அப்படியே அந்த வாயு பிராண வாயுவை தம்பிக்கு வைக்கணும். அப்படி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு எல்லாம் நல்லா அடங்கி போயிருக்கும், சுலபமா இருக்கும். நல்லா அனுபவிச்சிருக்கிறான், முன்னா அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி உடம்பு அவ்வளவு நல்லது பிராண இது சுவாசம் பண்றது, அதுக்கு ஏதுவான மனதா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம், நான் என்ன பண்றோம், உட்கார்ந்துட்டே இருப்போம், திடீர்னு நடந்துருப்போம், அவ்வளவு நடத்துவோம், படுத்துப்போம். எத்தனை காரியம் சஞ்சாரங்கள், இங்கே எங்க போறது, அங்கே எங்க வருது, மாதிரி சஞ்சாரம். இது சஞ்சாரமும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ இது. அது மட்டும் இல்லாம நமக்கே தெரிகிறதோ இல்லையோ, நான் வேற, இந்த உடம்பு வேற, நான் வந்து அச்சேதனத்தை காட்டணும், நான் விலட்சணம் பண்ணணும். அதனாலதான் தெரியுது அந்த அச்சேதனம் உடம்பு, இந்த உடம்பு பார்த்து இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் சொல்லுவா, ரவணனுடைய தலையை வெட்டி வெட்டி போட்டுட்டே இருக்கு சொல்லுவா. எத்தனை வாட்டி வெட்டினாலும் திருப்பி திருப்பி தலை வளர்ந்துட்டே இருக்கு. அந்த வந்து இப்படி திரும்பி பார்த்தாங்க ராவன், அவனுடைய தலை நிறைய விழுந்து வைக்கிறதாக்கி சிக்கமா. அதுல இயெல்லாம் உத்தரதான் வினை தலை வச்சுக்கலாம். என்ன ஜென்மனம் பொழுது, இதுதான் ஜென்மனம் பொழுது. இந்த மாதிரி நம்மத்துல வெட்டப்பட்டு கீழே விழுந்து அதை அதுலயே நமக்கு எழுதிப்போது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால என்ன அர்த்தம், இப்போ தலையை வெட்டியிருந்தா அவன் விழுந்துருக்கணுமா வேணுமா? ஏன்னா ஆத்மஸ்வரூபம் வேற, ஜீவஸ்வரூப ஜீவஸ்வரூபம் அந்த தேகஸ்வரூபம் வேற. ஆத்மா நித்தியமானது, தேகமோ அனித்தியமானது, அது அசேதம். அந்த அசேதத்தை காட்டணும், நான் அதிகமா இருக்கேனே. இந்த மாதிரி நமக்கு ஞானம் வரது இல்லையோ, நான் வேறு, இந்த அச்சேதனம் வேறு, நான் வேறு, இந்த அச்சேதனம் வேறு, அதை காட்டணும் நான் சொந்தவன்.
அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கே, பிரயோகம் இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கோங்கோ எத்தனை ஹேத்து இந்த ஸ்லோகத்துல. ஆக இப்ப இந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, கிஞ்ச ஸ்லோக்யாதி பக்னோ நிகதி அப்படின்ட்டு இவர் போன ஸ்லோகத்தை சொன்னதை காட்டிலும் தட்சணமான யுக்திகள் நான் சொல்றேன். இன்னும் கூட இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கூட என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் கூட யுக்திகள் எல்லாம் இருக்கு. இவன் தான் கர்த்தா, அவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கர்த்தாய நிஷேதா, ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு நீ வந்து நிஷேதம் பண்றீங்க இல்லையோ. அந்த நிஷேதமானது நெகட்டிவ்வு சொல்றேன் பாருங்க. கர்த்தா அவருக்கு கத்து சொல்றாரு அப்படின்னு சாமிச்சிடணும். ஒரு அத்வைத்தியோ பௌத்தமோ சொன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அகம் அகம் எரி அகமர்த்தம் அகமான அகம் அப்படிங்கிற சொல்லால் சொல்லப்படக்கூடிய ஜீவன் அவனுக்கு கர்த்தத்துவமானது நிஷித்தம் அப்படின்னு நீ சொன்னா, அப்போ ஸ்லோக்யாதி பக்னா ஸ்வவசனாதி விரோதம். ஸ்வவசனம் தன்னுடைய வசனத்துக்கு நிறைய விரோதமா போயிடும். அதாவது எனக்கு கர்த்தத்துவம் கிடையாதுன்னு நான் சாதிக்கிறேன் பார், ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது சாதிக்கிறேன்னு சொன்னாக்கா, அது சாதிக்கிறதே ஒரு கர்த்தத்துவம் இருக்கு. அப்ப அந்த கர்த்தத்துவம் எங்க போச்சு? அவனே அவன் எதோ வந்து சொன்னானோ அதுக்கு விருத்தமாய் இருக்கு. ஜீவன் அவனை காட்டிலும் வேறு ஒன்று அது என்னது? அகங்காரம். அந்த அகங்காரம்ன்றது அதுதான் அது கர்த்தத்துவம், அதுக்கு அதுதான் கர்த்தான்றத அங்க நினைக்கும். அதுக்கு கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்க சத்திரம் உபநாத்திரியனாகியம் வேதாந்திகள் நாங்கள் காரணம் ஞானம் இருக்கிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால நமக்கு கர்த்தத்துவம் வருது. அப்புறம் வாழ்க்கையும் தருகிறார். அதாவது இந்த உபாதான காரணம் நிமித்த காரணம், பெருமாளே உபாதான காரணம், பெருமாளே நிமித்த காரணம் அப்படின்னு சதிக்கணும். அது பதிக்கிட்ட பெருமாள் உபாதான காரணமாக சொல்லுவோம். ஏன் லோகத்துல ஒரு குரலன் கொஞ்சம் இருக்கானே அவன் உபாதான காரணமாக இல்லை? இவருக்கான பெருமாள் உபாதான காரணம். அந்த மாதிரி உடலும் பிரசவனப்படமே அந்த மாதிரி அவரு பெருமாளே உபகரான காரணம் அப்படின்னு சொல்லும். இப்போ மண்ணு உபகரான காரணம் லோகத்தை, ஆனா மண்ணு நிமித்த காரணம் இல்லை, மண்ணு நிமித்த காரணம் இல்லை. ஏன் நிமித்த காரணம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ற அப்படின்னா, பெருமாள் இருக்கவனே அவன் சதசக்தன்,
சர்வசக்தனா பெற்றதுனால அவனுக்கு உபாதான காரணமாகவும் ஆகிருவான். ஆனால் அவன் இந்து சக்தி, அதனால அவனால உபாதான காரணமா ஆக முடியல, அதே கடவுள் வாழ முடியல. அதே மாதிரி கடன் தான் உபாதான காரணமா இருக்கு, ஆனால் நிமித்த காரணமா கடன் இல்லை, உதாரணமா இருக்கும். ஏன் கடன் நிமித்த காரணம் இல்லை என்ன? அந்த கடத்துக்கு ஞானம் இல்லை, அச்சேதனம். அச்சேதனமா போயிடவே அதுக்கு ஞானம் இல்லாததுனால, அதாவது சர்வக்கியத்துவம் இல்லை, சர்வக்கியத்துவம் இல்லாததுனால அந்த கடமானது இதுதான் ஆகல, நிமித்த காரணமா அது இல்லை. பார்த்துக்கோங்கோ குழுவாளன் ஏன் உபாதான காரணமாக இல்லை அப்படின்னு கேட்டாக்கா, குழுவாளன் வந்து சர்வசக்தன் இல்லை, அதனால அவனே கடமா மாறும் இல்லை. ஏன் கடன் நிமித்த காரணமாக என்ன? அது மாணவில்லை, அதுக்கு அஞ்ஞானம் அச்சேதனம், அச்சேதனத்துக்கு ஞானம் எது? ஜடம். அதனால அது மாறல, விவரமாகும் சர்வஞ்ஞனாவும் இருக்கான், சர்வசக்தியாகவும் இருக்கான், அதனால அவன் மாறுகிறான். அதனால இங்க பாருங்க, அவன் சொல்றது ஜீவன், அந்த ஜீவனை காட்டும் வேறுபட்டது எது? அகங்காரம், அச்சேதனம். அந்த அச்சேதனத்துக்கு கர்த்தத்துவத்தை நீ நிஷேதிக்கிறார் அப்படின்னு சொல்லியானாக்க, நாங்களாம் வேதாந்திகள், வேதாந்திகள்னா வேதாந்தா இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கு, உனக்கு தான் கருத்துக்கிட்டோம், அச்சேதனத்துக்கு இல்லை. அதனால சித்த சாத்தியம் ஏற்கனவே சித்தமானது தான் நீ சொல்ற, அர்த்தமாவியை அரைக்கிறது என்பதான் அந்த மாதிரி நீ பேசுற. எங்களுக்கு அது நாங்களே சொன்னது தானே, நாங்கள் சொன்னது தான் நீ சொல்ற, அதுதான் அர்த்தமும் உனக்கு விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த பந்தமும் மோட்சமும் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், சாஸ்திரங்கள் தான் சொல்றது. நம்ம வந்து புண்ணியக்கர்மாக்க புண்ணியோகத்துல அனுபவம், பாபகர்மா பண்ணணும்னாக்க அந்த பாபகர்மாக்கள் அதனுடைய அனுபவிப்போம். அதே மாதிரி போஷணத்தை பண்ணாங்கனாக்க மோஷத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றது. நீ ஒத்துக்கல அப்படின்னு சொன்னியானாக்க, இந்த பந்தமோக்ஷாதி சாஸ்திரம் விதம் பிரசதி, இது பொய்யப்படுமே. என்ன புண்ணியமோ அப்புண்ணியமோ, புண்ணியா புண்ணிய ரூபமான கர்மா, அதுல இருந்து வர்ற சுகங்கள், அந்த சுகங்களை போக்தாவாகத்தான் இங்க சந்தார்த்தம் நம்ம இருக்கோம். புண்ணியமோ பாபமோ பண்ணிட்டு அதோட பலன் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த வகுத்தர் நாம இருக்கும். அதனால பந்தம், அது அந்த பந்தனதே இந்த பலத்தெல்லாம் அனுபவிக்கணும். அதை மாதிரி கர்ம நிகழ்ச்சியா, கர்மாவெல்லாம் உபாதனம் பண்ணோம், கர்மக்கெல்லாம் போயிடுத்தோம், அந்த கர்மக்கு போயிடவே அவனுக்கு என்ன மோஷம் கிடைச்சது? அவன் மோஷத்துக்கு வச்சுட்டு அங்கு போய் பிரமாணத்தை போயிச்சிருக்கிறான், பிரமாணுடைய திருக்கல்யாணம் அனுபவிக்க போறான். அப்படின்றான், அதனால அவன் அனுபவிக்க போறான். இன்னைக்கு பௌத்தத்துவமே இல்லை, அதனால கற்றுமே இல்லை. சுவையான அப்ப என்ன தெரியுமா? மோக்ஷாஸ்திரமும் வியர்த்தமா போயிடும், மோக்ஷாஸ்திரமும் வியர்த்தம், சம்சாரத்தை சொல்லக்கூடிய பந்த சாஸ்திரம் அதுவும் யுத்தமாக போயிடும், யுத்தம் என்ன பிரீதமாக போயிடும். இதுதான் அர்த்தமாக போயிடும், யர்த்தமாக போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால நீ வந்து கர்த்தத்தையன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிராதான மகாராஜா அப்படின்னாலும் வச்சு ஏற்மையே மாஸ்கட்டி 24 படி ஏறணுமே, அது ஏறத்தூசம் இல்லை, வீசி சாப்பிடும்.
எனக்கு அது இல்லை இந்த தேவையெல்லாம் இருக்கும். அதனால அந்த கிச்சன் போனதுனால மூச்சு விட முடியல, அந்த காசும் சரியில்லை, பேரனால கற்று வருது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட உபாசம் தான். அது பிறகு கொஞ்சம் அந்த மாஸ்க் இருக்க பார்க்கோ அதை கேட்டுண்டு அதுக்கப்புறம் காத்துட்டு முதல்ல பெருமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டோ சகிரதான சதவீதம் வந்து உட்காந்து அப்பதான் இதமாச்சு நார்மல் வந்தது. ஏன்னா நம்ம பண்ணோம் வெளியே இருக்க காத்து அந்த பிராணனை எடுக்கிறோம், பிராண வாயுவை எடுத்து உடம்புக்குள்ள போக வச்சு சுவாசத்தெல்லாம் இது பண்ணிட்டோம், அத்தனை வாயுவா மாறுது. அதனால இந்த பிராண அதுக்கு ஏற்றுவோம் நான் தான் இருக்கும். இதே இதுல இந்த உடம்புல ஆத்மா இல்லை, கேவலம் அச்சேதமா இருந்ததுன்னு என்ன நமக்கு அந்த அச்சேதமுண்டியே பிராண ஹேத்துவா இருக்காது. இந்த உடம்பு ஆத்மா இருக்கிட்டேதா அதுல பிராணம் இருக்கும், அந்த பிராணனுக்கு ஏதுவாக ஜீவன் தான் இருக்கும். அதனால பிராணாத்மான அப்படின்னு சொன்னீங்க, அது மாதிரி விகாரா அந்த பிராணங்களோட நிறுத்தி வைப்பான், நிறுத்தி வச்சு பாட்டு பாடுவான் அவன் அற்புதமா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அத்தியாசம் பண்ணிக்கணும். குழந்தை இந்த பிறந்த குழந்தை 8 மாசம் 6 மாசம் இருக்கு வரும் விழுந்தே போயிடும், நாக்கு உள்ள போடுற மாதிரி இருக்கும், பயந்து நான் புக்ஷி இப்படி ஆடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால நம்ம தான் அதுக்கு இது வாழ்க்கும் அந்த பிராணம் கூட விளையாடுறதுன்னு நடத்தும். இந்த மாதிரி அந்த சஞ்சாரம் பண்ற மாதிரி அப்படியே பிராணனை கும்பகம் ரேச்சகம் நான் சொல்றமே இது போர்க்கம்னு ஒன்று ரேச்சகம்னா முதல்ல என்ன பண்ணணும், வரதுக்கு நோக்கம் பிடிக்கணும், இடது முக்கால உள்ள இருக்க ஒரு காற்று பேசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்கும் இடது முக்க பிரிண்டு அது முக்கால ரெண்டு எழும்பு காற்று ரொம்ப அடிக்கடி பிராணாயம் பண்ணச்சேன்னா பண்ணச்சேன் நிறைய வாட்டிப்பட்டிருப்பேன். ஏன்னா இது மாதிரி ரெண்டு எடுத்துடணும், எடுத்து ரெண்டு மூக்கு வாயெல்லாம் மூடிட்டு இருக்கும், மூடிட்டு உங்களால எவ்வளவு நடக்கும் எவ்வளவு நடிக அங்கேயே கும்பகம் வேறு முதல்ல நினைச்சுக்கணும், அடுத்து சூரக்கம் அப்ப கும்பகம் உள்ள சஞ்சரிக்கணும், சந்திக்க வச்சுட்டு உங்களால எப்ப முடியாதோ அப்ப திருப்பி இறந்து மூக்க திறந்து விட்டு அந்த கட்டத்தை வெளியேற்றிருந்தோம். மனசு ஒரு நாலு பாட்டி பண்ணிருந்தோம் எனக்கு அந்த இது சொன்னா கருடாசன் கருடாசன் கையை நின்று கையை தோல் 10 வழி இருந்தது இப்போ இருக்கு அடிக்கடி பண்ணிட்டு இருப்பேன். தோல் 2 கையையும் அப்படியே முறிக்கணும், 2 கையும் ஒன்று கொண்டு முறிக்கின்ற அவன் கை கொடுக்கணும், அப்படி வச்சுட்டு சுவாசத்தை நல்லா எடுத்து எடுத்து விழுந்தோம் 10 வாட்டி. நான் 10 வாரம் செய்யல 5 வாரம் தான் பண்றது பண்ணிப்போம் பண்ணினாக்கா உனக்கு வழியே தெரியாம போயிடும், சுகமாக இருப்போம் அதை நல்லாலும் பிடிச்சிட்டாரு. அதனால இந்த மாதிரி பிராணம் உடவுறது அல்லது சஞ்சா நிச்சயம் வெளியில போயிட்டு வர முடியும் அது இதுவும் அது யோசிக்கணும் பிராணாதான் விகாரா. அது மாதிரி பிரகிருதி சக்திக்கு பிரகிருதி அச்சேதனம் அதை காட்டணும் நான் அதாவது அச்சேதனங்கள்கிட்ட அதுவே சம்பவிக்கவே சம்பவிக்காது, அச்சேதனங்கள் கிட்ட சம்பவிக்காத சேகரத்துக்கிட்டே சம்பவிக்கக்கூடிய இம்பாடி குணங்கள் இதனால சொன்னவேதான் ஞானம் நான் தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி கர்த்தா கர்மாக்கள் பண்றது பலத்தை அனுபவிக்கிறது வாசலுக்கு ஹெதுவா இருக்கிறது அது மாதிரி விசாரம் பண்றது நடக்கிறது மாதிரி எல்லாம் இத்தனை ஹெதுக்கள் இவைகள்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் அச்சேதங்களின் கட்டுடன் நான் வேறுபட்டவன் நான் பசந்தன் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை வரவே லோகத்தில் இருக்கேன் உடம்ப பழக்கத்தை நமக்கு இதனால தான் தெரியுது. அதனால அந்த மாதிரி ஈவன் கர்த்தா சொல்ற பிரகிருதி சமதிக்கோஸ்மி இது யோகாச்ச கர்த்தா இந்த மாதிரி யோகம்
இந்த மாதிரி என்ன சமாதியா இருக்கு நமக்கு தெரியாது. அது இந்த மாதிரி ஒரு சமாதானம் வந்ததுனால கர்த்தா ஆத்மாவானது கர்த்தமாத்தான் சொல்றேன் சொல்றதுதான். ஆனால் தன்னுடைய அப்படிப்பட்ட சூக்ஷம் ஏதாவது வச்சிருந்து அப்படி அழகா கேட்கிறது. இந்த சொத்தியாதி பக்னா நெய்திஜி ரகமஹா கர்த்தா நிஷேதா நிர்ஜன்யாக வர்த்தாது சதிதம் உபனிடத்து வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.